रामः हादिक्प्रमादः करपल्लवः स तस्याः सहसैव जडो जडात् परिभ्रष्टः परिकम्पनः प्रकम्पी करात् मम स्विद्यतः स्विद्यन् இந்த ஸ்லோகம் பார்த்துட்டு இருந்தோம் ரைட். இதில் வந்து கரபல்லவஹா அப்படிங்கிறச்சேயே உங்களுக்கு அங்கே ஆரம்பிக்கிறச்சேயே உபமா அலங்காரத்தில் ஆரம்பிக்கிறார். க தளிர் போல இருக்கக்கூடிய அந்த கை, அவளுடைய கை, சீதையுடைய கையானது சகசைவ சீக்கிரமாகவே பரிபிரஷ்டா, என்னுடைய கையிலிருந்து அது வந்து மம கராத்து பரிபிரஷ்டா. அதுதான் மெயின். ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு அப்ஜெக்டிவுக்கு போட்டுட்டே வந்துடணும். எப்படின்னா ஜடஹா ஜடாத்து, ஜடமான ஒரு கையானது என்னுடைய ஜடாத்து அப்படின்னா ஜடங்கிறச்சு அந்த இடத்துல வந்து சாத்விக பாவம். எந்த ஒரு விதமா அப்படியே பிரம பிடிச்சு அது வந்து அந்த அந்த ஒரு கையினுடைய சுகத்தை, ஸ்பர்ஷ சுகத்தை அனுபவிக்கிறதுல ஊன்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு கையங்கிறதுக்காக ஜடம்ங்கிறார் அந்த இடத்துல. அதே சமயத்துல பிரகம்பனகா பிரகம்பி, பரிகம்பனகா பிரகம்பி, ஒரு ஒரு இது நடுக்கத்தோட இருக்கக்கூடிய கையிலிருந்து நடுக்கம் கொண்ட அந்த கையானது விலகிவிட்டது பரிபிரஷ்டா. அதுக்கப்புறம் ஸ்வித்யதா ஸ்வித்யன்னு கரஹா மம கராத்து பரிபிரஷ்டா, வியர்வையுடன் கூடின அந்த கையானது என் கையிலிருந்து நழுவிடுது. ரைட். இதுல வந்து ஒவ்வொன்றுமே உனக்கு வந்து ஒரு சாத்விக பாவம், சாத்விக பாவத்தினுடைய ஒரு ஒரு இதுவே என்னன்னா பர்பஸே என்னன்னா ரதிங்கிற ஸ்தாயி பாவத்தை உண்டாக்கி நமக்கு வந்து ஸ்ருங்கார ரசத்தினுடைய போஷகத்தை கொடுக்கறதுக்காக அது. சி அட் எவ்ரி பாயிண்ட் உனக்கு வந்து அந்த விரகம் வந்து வர்றது, அந்த கருணம் வந்து இட் ஆல்சோ ஆக்சென்சுவேட்ஸ் த ஸ்ருங்காரம் அட் திஸ் பாயிண்ட் ஹியர். பட் அது பரிபிரஷ்டகான்னு வந்த உடனே அந்த விப்ரலம்ப ஸ்ருங்காரம் அந்த இடத்துல. இங்கே கருணம் சொல்லக்கூடாது நீ இந்த இடத்துல, எஸ்பெஷலி இந்த ஸ்லோகத்தில் பார்த்தேன்னா உனக்கு வந்து அந்த சாத்விக பாவங்கள் ரத்திங்கிற ஸ்தாயி பாவத்தை உண்டு பண்ணி உனக்கு விப்ரலம்ப ஸ்ருங்காரம் ஏற்படுத்துறது அங்கே இல்லையா. அதனால்தான் ஜடாத்து ஜடஹா பரிபிரஷ்டகாங்கிற பாயிண்ட்டை போட்டுட்டே வர்றார். இன்னொன்று இங்கே இன்னொரு அலங்காரம் பார்த்தேன், அது வியாக்கியானத்தில் பார்த்துட்டு இருந்தேன். அது என்ன காவிலிங்க அலங்காரம். எப்படின்னா கையில் இருக்கக்கூடிய மூன்று அவஸ்தானால உனக்கு பரிபிரஷ்டகாங்கிறத உனக்கு சூச்சனம் பண்ணுறது. ஏன் வந்து கையை நழுவிடுத்து அப்படிங்கிறச்சு நடுங்கிறதோ இல்லையோ, நடுக்கத்தில் சட்டுன்னு விட்டு போயிடும், ஸ்வித்யத்துங்கிறதுனால வேர்வையினால அது வழுக்கிண்டு போயிடும் அப்படிங்கிற அந்த ஸ்தாயி பாவத்தினுடைய பிரசன்ஸுனால இவாளுடைய ஒரு கையானது பரிபிரஷ்டகாங்கிறதுனுடைய சமர்த்தனம் பண்ணுறதுனால அங்கே காவியலிங்க அலங்காரம். கிமர்த்தம் பரிபிரஷ்டகான்னு கேட்குறோம் ஒரு கேள்வி, அதை சமர்த்தனம் பண்ணுறதுக்கு பிரகம்பி பிரகம்பன பரிகம்பனகா ஸ்வித்யதா ஸ்வித்யத்து அப்படிங்கிறது உனக்கு ஜஸ்டிஃபிகேஷனாக ஆகிடுது. ரைட். அதனால உபமா அலங்காரமும் இருக்கு, காவிலிங்க அலங்காரமும் இங்கே இருக்கு உனக்கு. ரைட். கரபல்லவஹா சதஸ்யாஹா சஹசைவ ஜடோ ஜடாத் பரிபிரஷ்டா பரிகம்பனஹா பிரகம்பி கராத் மம ஸ்வித்யதா ஸ்வித்யன். சீதா ஹாதிக் ஹாதிக் அத்யாபி அனரஸ்திதஹ விவித மூக பூர் பூர்ணம் நயமஹ நயனஹ நயனஹ பர்யவஸ்தாபயதி. அதாவது கையை இவ எடுத்த உடனே ராமனுக்கு வந்து அந்த கண்ணானது அப்படியே இன்னமும் அந்த மயக்கத்துல இருந்துட்டு இருக்கு. கூர்ணன்னு அந்த கண்ணு வந்து அப்படியே சுத்தின்னு இருக்கு, அது வந்து நிக்கல்ல. ஆத்மானம் ந பர்யவஸ்தாபயதி, அது நிலைபெற்று நிக்கல்ல இல்லையா. என்னத்தினால எந்த காரணத்தினால அந்த கண்ணு வந்து இன்னமும் சுழட்டின் இருக்குன்னா அனவஸ்தித, அனவஸ்திதங்கிறச்சே அஸ்திரம்னு அர்த்தம். என்ன அஸ்திரம், கையில சீத்தை கிடச்சா அது ஸ்திரமா நிக்கல கையில, ஆகையினால ஒரு நிமிஷம் அது போயிட்டா, ஸோ கண்ணு இன்னமும் சுத்தின்னு இருக்கு, எங்கடா எங்கடான்னு தேடுறான். ஸோ அனவஸ்தித ஒண்ணு. அடுத்தது வந்து ஸ்திமிதம், ஸ்திமிதம்ங்கிறச்சு அந்த ஸ்பர்ஷத்தினுடைய சுகத்தை அனுபவிக்கிறதுனால அந்த ஸ்மிருதி இன்னமும் இருந்துட்டு இருக்கிறதுனால அப்படியே நிச்சலமா இருக்கு கண்ணு. ஒரு பக்கம் அனவஸ்திதம், ஒரு பக்கம் அனவஸ்தித இதுவா இருக்கு, அஸ்திரமா இருக்கு. ஸ்திமிதம்ங்கிறச்சு நிச்சலமாகவும் இருக்கு. என்னதுனால நிச்சலமா இருக்கு, சுகஸ்பர்ஷ ஸ்மிருதி. அதுக்கப்புறம் மூடங்கிறச்சு எந்த ஒரு விஷயத்தையும் கிரகிக்க கூடியதுக்கு ஒரு சாமர்த்தியம் இல்லாத இருக்கு
ரெண்டு ஒரு ஒரு டைலமா இருக்கு. துக்கப்படுறதா சுகப்படுறதாங்கிறச்சு என்னங்கிற ஒரு பரிமூடத்துவம் இருக்கோ இல்லையோ, அதுதான் அங்க அந்த மூடங்கிறார். ஸோ அனவஸ்தித ஸ்திமித ஆகையினால மூட பிரமம் இருக்கு, ரெண்டுமே அஸ்திரமாவும் இருக்கு ஸ்திரமாவும் இருக்கு. அதனால இது என்ன பண்றதுன்னு தெரியாத அந்த கண்ணு வேற சுழட்டின் இருக்கான். அவரால் இன்னமும் தன்னை வந்து ஒரு நிலை பெற்று ஹி இஸ் நாட் ஏபிள் டு ரீகெயின் கான்சியஸ்னஸ் பிகாஸ் ஆஃப் ஒரு இது டிஃபரிங் இமோஷன்ஸ். கூர்ணன்னா சுத்துறதுன்னு போ இல்லையா, கண்ணு மயங்கரிச்சே அந்த கண்ணு முழி போய் உள்ள அப்படியே இதுவாய்க்கும் இல்லையா, திருப்பி திருப்பி கான்சியஸ்னஸ் வரா மாதிரி இருக்கும், அப்புறம் திருப்பி அந்த எமக்குள்ள போயிடும். அதுக்கு தான் அது சுத்துறதுன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் வந்து டைரக்டா உன்னை ஃபோக்கஸ் பண்ணி பாக்குறச்சு அவளுடைய பார்வையே வேற, உன் கண்ணு தான் என்ன பார்த்துட்டு இருக்கே தவிர உன் புத்தி எல்லாம் வேற எங்கேயோன்னு சொல்லுவோமோ இல்லையோ, அப்படின்னா அந்த கண்ணு வந்து வேற எங்கேயோ இருந்துட்டு இருக்குங்கிறச்சு இது கூர்ணன்னு. இருக்கணும் இல்ல பரிதூதன் இருக்கா, ரெண்டு ஒண்ணும் ஒரே மீனிங் தான், பிரவிதூத பரிதூத. இது சரியா வராது, மீட்டர் எப்படி சரியா வரும், உபஜாதி விருத்தம் தான் சரி, நோ ப்ராப்ளம். சஸ்வேத ரோமாஞ்சித கம்பிதாங்கி ஜாதா பிரியஸ்பர்ஷ சுகேன வத்சா. இப்போ சீதையை பார்த்து சொல்றா, சஸ்வேத சுவேதம் வியர்வையுடன் ரோமாஞ்சித மயிர்கூச்சல் எரிஞ்சு அண்ட் கம்பித அப்படியே ஒரு மயிர்கூச்சல் அடைந்து கம்பித நடுங்கக்கூடிய அங்கத்தை உடையவளாக ஆயிட்டா இப்போ சீதை. எதனால பிரியஸ்பர்ஷ சுகேன, பிரியனுடைய ஸ்பர்ஷ சுகத்தினால அவளுக்கு வந்து எல்லா விதமான பாவங்களையும் அனுபவிச்சுண்டு இருக்காவ. பார்க்கறதுக்கு அதனால எப்படி இருக்கான்னா, மருது நவ அம்ப பரிதூத சிக்தா, மருதா பரிதூதா நவ அம்பசா சிக்தா. காத்து வந்து அடிச்சதுன்னா ஒரு கதம்ப எஷ்டி ஸ்புட கோரகா கதம்ப எஷ்டிஹி இவ ஜாதா. அந்த உபமா கொடுக்கறச்சு சீதைக்கு சொல்றச்சு, ஒரு கதம்ப கொடி இருக்கோ இல்லையோ, கதம்ப புஷ்பத்தோட இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஷாக்கா வச்சுப்போம். அந்த ஷாக்கா வந்து எப்படி இருக்கும்னா, காத்து வந்து அடிச்சதுன்னா உடனே அது அசையும், ரைட். அந்த மாதிரி இவ வந்து கம்பிதாங்கி, மேலும் வந்து ஜலம் வந்து மேல விழறிச்சு அந்த அதுல வந்து நவ அம்ப சிக்தா, ஜலத்தினால புதுசா வரக்கூடிய அம்பஸினால சிக்தா நினைக்கப்பட்டதாக இருக்கக்கூடியவளா, எப்படி ஒரு கதம்ப விருட்சம் இருக்குமோ கதம்ப சாக்காங்கிறது இருக்குமோ, அது வந்து ஸ்புட கோரக்காங்கிற புதுசா அப்பதான் வந்து இது முளைக்கும். நீபம் திருஷ்டுவா ஹரித கபிஷம் கேசரை அர்த்தரூடைஹி ஆவிர்பூத பிரதம முகலாக கந்தலீஷ்டானுகச்சம் ஜக்வாரண்யேஷு அதிக துரபிம் கந்தம் ஆக்ராய ச ஊர்வியாக சாரங்காஸ்தே ஜலவூச்சா சூச்சயந்தி சூச்சயிஷ்யந்தி மார்க்கம். இந்த இதில் வந்து புதுஷ ஜலம் வந்து விழும், விழுந்த உடனே கதம்ப புஷ்பங்கள் அங்கங்கே வரும். நீபம் திருஷ்டுவா, நீபம்ங்கிறது இந்த கதம்ப புஷ்பம். புதுஷ ஜலம் வந்து விழர்ச்சி, புது மேகம் நீ போன உடனே அந்த மேகத்திலேருந்து ஜலம் விழும், அது விழுந்த உடனே ஃபஸ்ட்டு ரெய்னி சீசனில் வரக்கூடிய அந்த புஷ்பம் எதுன்னா கதம்ப புஷ்பங்கள், ரைட்டா. இத்தனை நாள் வந்து விரகத்துல இருக்கக்கூடியது, ஸோ அந்த சம்மர்ல வந்து ஃபுல்லா அப்படியே காஞ்சி இருக்கக்கூடிய பிரதேசத்துல அந்த புது மேகம் வந்து ஜலத்தை பொழிஞ்ச உடனே வரக்கூடிய புஷ்பம் கதம்ப புஷ்பம். அது போல இங்க வந்து இத்தனை நேரம் விரகாவஸ்தையில தவிச்சுட்டு இருக்கக்கூடிய சீதை, பிரதமம் அவன் வந்து இத்தனை நாள் கழிச்சு 12 வருஷம் கழிச்சு அவன் தொடறான், அந்த பிரிய ஸ்பர்ஷம்ங்கிறது இவளுக்கு வந்து ஒரு இது மாதிரி இருக்கு, அந்த நவஜல ஜலதரம் இது மாதிரி ஜலம் மாதிரி இருக்கு. அப்போ இவளுடைய உடம்பு வந்து கதம்ப புஷ்பம் மாதிரி அப்படியே ரோமாஞ்சிதமா ஆயிடுதான். இந்த கதம்ப புஷ்பம் சின்ன சின்னதா அப்படி முளைக்கும், அது போல அவளுடைய கையில வந்து அந்த ரோமாஞ்சம் ஏற்பட்டிருக்கு, ஒருமா அந்த கூஸ் பம்ப்ஸ் வந்திருக்கு, அதனால அவ வந்து கதம்ப எஷ்டி. அப்புறம் அந்த அந்த மேகம் வர்றச்சே காத்து வேற அடிச்சுட்டு வரும் இல்லையோ, அந்த இது முடிஞ்ச உடனே சம்மர் முடிஞ்சு ஒரு காத்து வரும், அந்த காத்துல வந்து எப்படி அந்த புஷ்பங்கள்லாம் அசையுமோ. ஸோ மருத்து பிரவிதூத ஆர் மருத்து பரிதூத, அதே போல நவ அம்ப சிக்தா, ஒரு கதம்ப எஷ்டி ஸ்புட கோரக்கா இவ அப்படியே மலர்ந்துரும் உடனே வந்து அதுக்கு அங்கங்க மொட்டு வந்துடும், கோரகம்ங்கிறது மொட்டு, மொட்டு வந்த மாதிரி அங்கங்க ஸ்புட்டமா கிளியரா நமக்கு மொட்டுகள் தெரியும், அப்படி இருக்கக்கூடிய கதம்ப எஷ்டி ஒரு கதம்ப சாக்கா இருக்கே,
அது போல பூர்ணோபமா இங்க அது போல இவ எப்படி இருக்கான்னா, சஸ்வேத சஸ்வேதம்ங்கிறது நவ அம்பஸ் சிக்தா, ரோமாஞ்சிதம் ஸ்புட கோரகம். இப்போ மொட்டுக்கள் வந்தது வந்து ரோமாஞ்சிதம், கம்பிதாங்கி அந்த மறு பரிதூதம்ங்கிறது கம்பிதாங்கி. எதனால அப்படி ஆகிறான பிரியஸ்பர்ஷேன, அங்க நவஜலதரேனங்கிறது நம்ம எடுத்துக்கணும், வருஷா காலம்ங்கிறது நம்ம எடுத்துக்கணும், இங்க வந்து பிரிய ஸ்பர்ஷத்தினால அந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறா. சஸ்வேத ரோமாஞ்சித கம்பிதாங்கி ஜாதா பிரிய ஸ்பர்ஷ சுகேன வத்சா, அனேபிள் டு கண்ட்ரோல் ஹர். இது அதுதான் வந்து இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ்னு பேரு, சாத்விக பாவங்கள். தன் அறியாத அந்த ஸ்பர்ஷத்தினால ஏற்படக்கூடிய பாடி சேஞ்சஸ் இருக்கு பாரு, அதுதான் அந்த சாத்விக பாவங்கள். சஸ்வேத ரோமாஞ்சித கம்பிதாங்கி ஜாதா பிரியஸ்பர்ஷ சுகேன வத்சா மறு நவாம்ப பிரவிதூத சிக்தா கதம்பயஷ்டிஹி ஸ்புடகோரகா. இவ ஐ திங்க் அந்த மருத்து நவ அம்பகா விதூத சிக்தா இருக்கும் இல்லையோ, அந்த இடத்துல யதாசங்கியம்னு ஒரு அலங்காரம். யதாசங்கியம் கரிச்சு முதல்ல கிரமேண ஒரு ரெண்டு விஷயத்த சொல்லிட்டோம், அதுக்கு அன்வயம் பண்றதுக்கு அடுத்தது ரெண்டு விஷயம் சொல்றோம். ஸோ இந்த ஏச்சோ அயவாயாவஹான்னு சூத்திரம் இருக்கும் இல்லையோ, அது மாதிரி ஏச்சா கிரமாத்து ஐ அவ் ஐ அவங்கிறச்சு ஏக்கு ஐயு அப்படின்னு ஒவ்வொன்றா மேட்ச் த ஃபாலோயிங் போட்டு நம்ம வந்து கரெக்டாக லைன் போட்டு போடுறோமோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த இடத்துல யதாசங்கியம்ங்கிறது அலங்காரமாக எடுத்துட்டான் ரைட்டா. ஸோ மருத்து நவாம்ப பிரவிதூத சிக்தா சிக்தா. ஸோ ஒவ்வொன்றுத்தையும் 1 to 3, 2 to 4 அப்படி வந்து கனெக்ட் பண்ணிட்டுருக்கோம், அன்வயம் பண்ணிக்கிறோம். கதம்பயஷ்டிஹி ஸ்புட கோரகா இத சீதா. சீதா ஸ்வகதம் உன்னஹே அவஷேன ஏதேன ஆத்மனா லஜ்ஜாபிதாஸ்மி பகவத்யா தமசயா கிமிதி கிள ஏஷா மம்சியத ஏஷதே பரித்யாக ஏஷா அபிஷங்கா. இது இது தமசா வந்து சஸ்னேக கௌதுக ஸ்மிதம், ஒரு சிரிப்போட உன்னுடைய அங்கங்கள் உன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய ஆசையை வந்து தெரிவிச்சுடுத்து அப்படிங்கிற மாதிரி தானே அந்த ஸ்லோகத்தை சொன்னான். ஸோ உடனே அவளுக்கு வெக்கம் வந்துருத்தோ, அவசேன என் வசம் இல்லாமல் இருக்கக்கூடிய என்னுடைய ஆத்மா அப்படிங்கிறச்சு மனசு, என்னுடைய மனசுனால லஜ்ஜாபிதா அஸ்மி வெட்கம் அடையப்பட்டவளாக இருக்கேன், என்னுடைய மனசு என் வசத்துல இல்லை, ஆகையினால பகவத்யா தமசு அந்த ஆத்மனாங்கிறச்சு ஆத்மா காரணத்தினால தமசையா தமசாவினால் லஜ்ஜாபிதா அஸ்மி. அவ சொல்ற வார்த்தையினால எனக்கு வெக்கம் வந்துருத்து, ஏன்னா ஐ ஃபீல் அஷேம்ட் ஆஃப் மை செல்ஃப். என்ன காரணம் அதுக்குன்னா, கிமிதி கில ஏஷா மம்சியதே, இவன் என்ன நினைச்சுப்போ தமசா, என்ன நினைச்சுப்போ என்னை பத்தி, ஏஷதே பரித்யாகா ஏஷா அபிஷங்கா. விட்டானோ இல்லையோ ஒன்னு, நிஷ்காரண பிரத்யாகான்னுட்டு நீ பேசினியோ இல்லையோ, எங்க உன்னை தவிக்க விட்டவனையே நீ வந்து அபிஷங்கா ஒரு அனுரக்தம் அனுராகத்தோட ஒரு ஒரு சுங்காரபூர்வகமான உன்னுடைய பாடி ரியாக்ட் பண்றது அப்படி கேட்க மாட்டாளா, அவன் நினைச்சுக்க மாட்டாளா அப்படிங்கிற ஒரு சாதாரணப்பட்ட மனுஷன் எப்படி நடந்துப்போ, நினைச்சுவாடா இல்லையோ, என்னடா உன்னை விட்டவனை பத்தியே நீ வந்து ஆசையோட நினைச்சுக்கிறியேன்னு ஒரு ஒருத்தி நினைச்சு போங்கிறது வந்து ரொம்ப எவ்வளவு நேச்சுரலான ஒரு பிஹேவியர்ல. ராமஹா ஜீவாமி ஏவ இல்லையா, என்ன ஜீவந்தி ஏவன் இருக்கா, ஜீவாமி தான், பாட்டு பேதமும் இல்லை இங்க. கருணா அஸ்மி, வாஸ்தவம் தான் எனக்கு வந்து கருணையே இல்லை, ஏன்னா இந்த மாதிரி நிலைமையில உன்னை பார்த்துட்டும், அதாவது இப்படி ஒரு ஒரு ஜீவித சம்சயித ஜீவிதம்னு சொன்னாரோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய உன்னை கூட பார்த்துட்டு நான் வந்து என்னுடைய பிராணனை இன்னும் வச்சுட்டு இருக்கேனே, தாரயாமி இதி அதனால அகருணா அஸ்மி. நாமஹ வாசி தேவி பிரசீத ந மாம் ஏவம் விதம் பரித்யக்தும் அர்ஹசி. இது நியாயமா, இந்த மாதிரி என்ன நீ விடுறியே அப்படின்னு வந்து ராமன் கேக்குறான், அதுக்கு சீதா உடனே கேக்குறா, ஐயா அப்ப ஆரியபுத்திர விபரீதமேவ ஏத்தது, நீதானே என்ன தியாகம் பண்ண, நான் உன்னை விட்டேன்னு நீ பலம்பலாமா, நியாயமாங்கிறான்.
மாம் ஏவம் விதம் இப்பேற்பட்ட என்னை பரித்தியத்தும் ந அருகசி, அருகதை உடையவள் இல்லை, நீ என்ன விடக்கூடாது அப்படிங்கிறார். அதுக்கு சீதா, ஐ ஆரியபுத்திர விபரீதமீத ஏத்தது, மாறுதலான நீ பேசுற, நீதானே என்னை விட்ட நானா உன்னை விட்டேங்கிற கான்வர்சேஷன் அழகா போறது. பேர் தேவா பிரசீத பிரசீத ஸ்வேனைவ லோகோத்தரேண மலீர்வேண சம்ஸ்தம்பயா அதிபூமிம் அதிமூமிகத அதிபூமிகத விப்ரலம்பம் ஆத்மானம் லோகோத்தரமே பிரியசகி. தேவ பிரசீத வாசந்தி உடனே அவளுக்கு பயந்துண்டு இது பண்றா, ஸ்வேனைவ லோகோத்தரேன தைரியேன, உலகத்தை மீறின ஒரு தைரியம் உங்ககிட்டதான் இருக்கு, அதனால நீதான் உன்னை உன்னுடைய மனசை நீ வந்து கட்டுப்படுத்திக்கிறதுக்கு உன்னாலதான் முடியும், ஏன்னா இந்த உலகத்துல யாராலையும் காண்பிக்க முடியாத ஒரு தைரியத்தை நீ காமிச்சிருக்க, மனோதைரியமும் சரி ஒரு பிசிக்கல் இது கரேஜும் நீ தான் காமிச்சிருக்க, அதனாலதான் லோகோத்தரேன தைரியேன அதிபூமிகத விப்ரலம்பம் ஆத்மானம். விப்ரலம்பம் அந்த ஒரு இது லவ் இன் செப்பரேஷன், அந்த விப்ரலம்பம் இருக்கோ இல்லையோ அந்த ஒரு புலம்பல் ஒன்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த விரகம் அதிபூமிகதம். ஸோ அதிபூமிம் கதம் விப்ரலம்பம், எல்லையை மீறின உன்னுடைய துக்கத்தை அடக்கிக்கிறதுக்கு உன்கிட்ட தான் தைரியம் இருக்கு, ஸோ உன்னுடைய தைரியத்தை வைத்துக்கொண்டே அத்துமீறின உன்னுடைய துக்கத்தை சம்ஸ்தம்பய துக்கத்தை கொண்ட உன்னுடைய மனசை நீ வந்து கண்ட்ரோல் பண்ணு நியந்திரணம் பண்ணும். குதஹ அத்ரமே பிரியசகி, எங்க இருக்கா அவங்க சீதா? ஆ ரைட்டு தான். கதம் அந்யதா வாசந்தியபி தாம் ந பஷ்யேத் அபி கலு ஸ்வப்ன ஏஷ ஸ்யாத் ந சாஸ்மி சுப்தஹ குதோ ராமஸ்ய நித்ரா சர்வதா ச ஏவ ஏஷ பகவான் அநேக வார பரிகல்பனா நிர்மிதஹ உப்ரலம்பஹ புனஃ புனஹ அனுபத்னாதி மாம். வியக்தம் நாஸ்தி ஏவ, ராமன் சொல்றார் வாஸ்தவம் தான் இல்லை இங்க சீத இல்லைன்னா என்ன வாசந்தியும் பாப்போடோ இல்லையோ, அவ சொல்றாளே இல்லையே இங்க சீத்தேன்னு குத்ர குதஹா அத்திரமே பிரியசகின்னு அவ கேக்கறச்சேயே தெரியறது, கதம் அந்யதா வா இல்லைன்னா வாசந்தி அபி தாம் ந பஷியது அவளாலையும் பார்க்க முடியாத, ஏன்னா வாசந்தி வந்து எதுக்காக வாசந்தி அபின்னுட்டு இந்த அபிசப்தம் அங்க ஏன் போடுறார், அவ வனதேவதா, மற்ற மனுஷர்களுக்கெல்லாம் கண்ணு தெரியாத இருந்தா கூட அவளால கண்டுபிடிக்க முடியுமோ இல்லையோ, அவளுக்கே அந்த சீத்தை கண்ணில் படலைன்னா நிஜமாவே சீத்தை இல்லை போல இருக்கு. அப்படிக்கலும் ஸ்வப்ன ஏஷகா, ஒரு ஒரு நிமிஷம் சந்தேகம் வந்துருது, ஒருவேளை இது சொப்னமோ அப்படின்னு, சே குதோ ராமஸ்ய நித்ரா, ராமனுக்கு வந்து தூக்கம் வருவான், அதுவும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில சீத்தையை விட்டு பிரிஞ்சு இருக்கிற சமயத்துல ராமனுக்கு ஏது நித்ரை, ஏன்னா சர்வதா சயேவ ஏஷஹா பகவான் விப்ரலம்பா, இந்த துக்கம்ங்கிறது இருக்கே அந்த துக்கம் தான் அநேக வார பரிகல்பனா நிர்மிதா, பலவிதமான கல்பனைகள்னால ஏற்பட்ட இந்த ஒரு துக்கம், அல்லது தெய்வத்தினால என்னென்னலாம் ஒரு பலவிதமான விஷயங்கள்னால ஒரு ஏன்னா முதல்ல அப்பா அதுக்கப்புறம் ராவணன் தூக்கிண்டு போனான், அதுக்கப்புறம் இப்போ வந்து பிரஜாவனுடைய பேச்சை கேட்டு அவன் வந்து இது பண்ணான், ஸோ பலவிதமான விஷயத்துல அவருக்கு வந்து ஒரு அந்த அந்த விப்ரலம்பம் துக்கம்ங்கிறது ஏற்பட்டிருக்கு, அது புனப் புனரப்பி அனுபத்னாதி மாம், என்னை முடிச்சு இழுத்துண்டு போறது, அதனால ஐ கேன் நெவர் கெட் ஸ்லீப், ஸ்லீப்புங்கிறது நிம்மதியா இருக்கிறவனுக்கு தானே தூங்க முடியுங்கிற. விப்ரலப்தகான்னு இந்த இடத்துல விப்ரலப்தகான சீட்டட்னு எடுத்துக்கணும், பிரதாரிதான்னு எடுத்துக்கணும், நான் தான் அவரை ஏமாத்திட்டேன், ஐ பிட்ரேட் ஹிம், ஆர் அவனை அவரை வந்து இந்த மாதிரி ஒரு துக்கத்துக்குள்ள நான் வந்து தள்ளியிருக்கேன், பிரியா வியோகாங்கிறதுக்கு நான் தான் காரணமாயிட்டேன் பத்தி இல்லையோ. அந்தர்வியாகுலவித்யுத் அம்புதஇவ அரிஹி.
அங்கே இருக்கக்கூடிய பிரதேசத்தை காமிச்சு அவள் வந்து ஷீ இஸ் ட்ரைங் டு டைவர்ட் ஹிம். அது மாதிரி இந்த இடத்துல தான் வந்து இப்போ டைவர்ட்னு மாத்திரம் இல்லை, நான் சீதையை வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாளேன்னு உடனே அந்த பழைய பிரிவினை சொல்கிறா இங்கே. இந்த இடத்துல தான் வந்து ஜட்டாயு அந்த ராவணனோட சண்டை போட்டான். சண்டை போட்டு ராவணன் வந்து தன்னுடைய கார்ஷ்ணாயசம் கரிச்சு கிருஷ்ணமயம் கிருஷ்ண அயஸ் அயோமயமான ஒரு ரதம் அயஸுங்கரிச்சு அயன் நம்ம ஒரு பிளாக் அயன்னால பண்ணப்பட்ட அவனுடைய ரதத்தை வந்து ஜட்டாயு தன்னுடைய இறகுனால அப்படியே உடைச்சுட்டார். அந்த இடம் இங்கே இங்கே மேலும் வந்து அந்த ராவணனுடைய குதிரைகள்லாம் வெறும் எலும்பு கூடாட்டம் இங்கே கடக்கு பற்றியோ இல்லையோ அப்படி சீதையை வகிச்சுண்டு தூக்கிண்டு போகிறச்சே அந்த ராவணன் வந்து பார்க்கறதுக்கு ஒரு பெரிய மேகத்துக்கு நடுவில் அப்படியே சஞ்சலமாக இருக்கக்கூடிய ஒரு வித்யுத் எப்படி இருக்குமோ அது போல இருந்தாமா அப்படிங்கிறான். இந்த உபமாவும் அழகா இருக்கும். ஜட்டாயுஷா ஜட்டாயுவினால் விகடிதா உடைக்கப்பட்டது. எது உடைக்கப்பட்டது? பௌலஸ்தியஸ்ய அயம் கார்ஷ்ணாயசா ரதஹா. கார்ஷ்ணாயசா இரும்புனால கருப்பு இரும்புனால செய்யப்பட்ட ரதமானது யாருடையது? பௌலஸ்தியஸ்ய ராவணனுடைய ரதமானது. ஜட்டாயுஷா விகடிதா ஜட்டாயுவினால் உடைக்கப்பட்ட அந்த ரதமானது இங்க இருக்கு பார். பஷ்ய பஷ்ய. அப்புறம் தேச்ச ஏதே புறதகா முன்னாடி அந்த அப்போ இருந்த கராகா. கரஹானா கழுத. இன்னொன்று அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறச்சே அஸ்வதரஹான்னு போட்டிருக்கார். குதிரைக்கும் கழுதைக்கும் பிறந்ததுங்கிற அதாவது ஒரு சின்ன குதிரை டைப்ஸில் எடுத்துக்கணும் அதை. அதுதான் வந்து அவன் ரத வாகமாக யூஸ் பண்ணியிருக்கான். ஓகே, கழுதைய அல்லது ஒரு சின்ன குதிரையான்னு எடுத்துக்கலாம். ஸோ புரதஹாச்ச ஏதே தே அந்த பிசாச்ச வதனாக பிசாசு முகம் கொண்ட ஒரு கங்கால சேஷாக எலும்பு மட்டும் மீதமுள்ள கராக சின்ன குதிரைகள் இருக்கின்றன. குதிரை இல்லை, எலும்பு மட்டும் மீதி இருக்குங்க. அதுகளுக்கெல்லாம் என்ன ஒரு பிசாசு மாதிரி முகம் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ராவணனுடைய குதிரைகளானது புரதஹா தே ஏதே இதோ இருக்கு பாரு. மேலும் என்ன? கட்க சின்ன ஜட்டாயு பக்ஷதிஹி இதஹா சீதாம் சலந்தீம் சீதாம் வஹன்னு. சீதா அப்படியே அசைஞ்சின்னு இருக்கா. அசைஞ்சின்னு இருக்கான்னா துடிச்சுட்டு இருக்கா. இவன்ட்டேந்து பிரிஞ்சு போகணும்னு விட்டு ஃப்ரீடம்காக ஒருத்தர் வந்து என்ன சாதாரணமா அவன் ஐஷன் போட்டோம் அப்படின்னு உட்காந்துட்டு போலான்னு. As much as possible she will try to free herself from his grips இல்லையா. ஸோ அப்படி இருக்கிறச்சே அசைஞ்சுண்டே இருக்கக்கூடிய சஞ்சலமாக இருக்கக்கூடிய சீதையை வஹன்னு தூக்கி கொண்டு யார் போகிறான்? கட்க சின்ன ஜட்டாயு பக்ஷதிகி. தன்னுடைய வாழ்னால அப்படியே ஜட்டாயுனுடைய பக்ஷதி இறக வந்து சின்னம் வெட்டினவன். வெட்டிய அரிஹி எதிரியான அந்த இவன் கடைசியில் இருக்க பாரு அரிஹி ராவணன் அபியுதஸ்தாத் தியாம் அபியுதஸ்தாத் ஆகாசத்திற்கு சென்றான். அபி உதஸ்தாத் உதஸ்தாத் தானே இருக்கு ஒன்று இருக்கு உபஸ்தாத்ன்னு இருக்கா அபியுபஸ்தாத் உதஸ்தாத்ன்னு இருக்கு கீழே தியாம் அபி உபஸ்தாத்ன்னு போடலாம். தியாம் அபி ஆகாசத்தை நோக்கி கிளம்பினான் யாரு? ராவணன். அந்த உபமா போடுறது எப்படி இருக்கு? அந்தர் வியாக்குல வித்யுது அம்புதகா இவ. ஏன்னா ராவணன் கருப்பு நல்ல கருப்பு உளுந்து மாதிரி இருக்கான்வர் ராவணன் டிஸ்கிரைப் பண்றச்சே ராமாயணத்துல நல்ல ஒரு ஒரு மாஷா ஹீப் இருக்குமோ இல்லையோ அது மாதிரின்னே சொல்லுவார் ராமாயணத்துல அவனுக்கு உபமானம் போடுறச்சு. அந்த மாதிரி அவனும் வந்து நல்ல இதுவாக இருப்பான் கருப்பாக இருக்கிறச்சு அதில் வந்து கருப்பு ரதத்தில் உட்காந்துட்டு இருக்கான் ரைட். ஸோ பெரிய ஜலம் கொண்ட அந்த ஒரு கரும் மேகம் மாதிரி இருக்கக்கூடியது அந்த மேகத்தில் இந்த சீதை வந்து சஞ்சலமான ஒரு வித்யுத் மின்னல் போல இருந்தாலும் அந்தர் வியாக்குல வித்யுத் உள்ளுக்குள்ள அப்படியே சஞ்சலமாக இருக்கக்கூடிய மின்னலை கொண்ட அம்புதகா இவ ஒரு மேகத்தை போல் அருகி அந்த சத்ருவானவன் தியாம் அபியுபஸ்தாத்து இத நோக்கி ஆகாசத்தை நோக்கி புறப்பட்டான். புரியுமா? இந்த இடத்துல கிளீனா பூர்ணோபமா உபமா அலங்காரம் கங்காலன போன்ஸ். ஸோ கங்கால சேஷாகங்கிறச்சு எலும்பு மீதமுள்ளது ரைட்டா வந்துதான். பௌலஸ்திய ஜட்டாயுஷா விகடிதா கார்ஷ்ணாயசோயம் ரதா
तेजयितेपुरतत्पिशाचवदनाः कङ्कालशेषाः शेषाकराः खड्गच्छिन्नजटायुपक्षतिरितः इतः इङ्गिरिन्द् खड्गच्छिन्नजटायुपक्षतिरितः इतःन इङ்கிருந்து தானே சீதையை வந்து எடுத்துண்டு ஆகாசத்தை நோக்கி போனா சீதாம் சலந்தீம் வஹன் அந்தர்வியாகுல வித்யுத் அம்புதைவ த்யாம் அப்யுபஸ்தாத் அரிஹி ततः व्यापाद्यते அஹமபி அபஹ்ரியே நானும் விலகிடுறேன் அப்படிங்கிறா. சி அந்த அந்த தத்ரூபமா அதை டிஸ்கிரைப் பண்றச்சே அவளுக்கு வந்து பயப்படுற அவ. இந்த முதல்ல இந்த சித்திர தர்சனம் போதும் அங்க அந்த இது ராட்சசாவளை வந்து டிஸ்கிரைப் பண்றச்சே அவ பயப்படுறா ஒரு க்ஷணம் இல்லையா. அதுக்கப்புறம் தானே அந்த ராட்சசர்களை பார்த்ததுனால அவ பயந்து இருக்கா அப்படின்னுட்டு இப்போ விஸ்ராமம் பண்ணி படுத்துக்க சொல்றாரு. அதே இங்கேயும் என்னமோ ஒரு வாசந்தி டிஸ்கிரைப் பண்றத பார்த்த உடனே சீதை வந்து நிஜமாவே இங்க நடக்கிற மாதிரி தாத்தோ வியாபத்தியத்தை அப்பாக்கு சமானம் இல்லையா. ஜட்டாயு வந்து அப்பா தசரதருக்கு ஃப்ரெண்டுங்கிறதுனால தாத்தாங்கிறார். தாத்தா வியாபாத்தியத்தை அவர் கொல்லப்படுகிறார் ஆகையினால பரித்ராயஸ்வ அகமப்பி அபஹ்ரியே நானும் விலகிடுறேன் அப்படின்னு பயத்தோடு அவளும் விலகிறார். தாத பிராண சீதா அபஹாரின்னு ரெண்டுத்தையும் போக்கினவன் நீ ராவணன். சீதையும் வந்து தூக்கிண்டு போன அகம் அபஹ்ரியேங்கிறச்சே என்னை தூக்கிண்டு போறான்னு அர்த்தம். அந்த இடத்துல நான் விலகிடுறேங்கிறது இல்லையா. அபஹாரம் பண்றான் அப்படிங்கிறா அபஹாரிதா. ஸோ அபஹ்ரியே அப்படிங்கிறச்சு நானும் தூக்கி கொண்டு செல்லப்படுறவளாக இருக்கேன். ஸோ தாத்த பிராண ஜட்டாயுவனுடைய பிராணத்தையும் சீதையையும் அபஹாரம் செய்தவனே நீ எங்க இருக்க வாசந்தி. என்னைக்கோ நடந்த விஷயம் இப்பவும் உனக்கு கோபம் இருக்காங்கிற ராட்சச குல பிரணய பிரளய ராட்சச குலத்தினுடைய நாசத்திற்கு தூமகேது. அந்த முன்னாடி வந்து ஒரு காமெட் மாதிரி நிற்கும் இல்லையோ காமெட், அதாவது தூமகேதுங்கிறது ஒரு காமெட்டு. அந்த காமெட் வர்றச்சே வந்து ஒரு ஒரு கெடுதல் நடக்க போறதுங்கிறது முன்னாடியே இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு துர்நிமித்தங்கள் துக்கத்தை சூச்சகம் பண்றது. அந்த துக்கத்தை சூச்சகம் பண்ற மாதிரி இருக்கக்கூடியவர் ராமன். யாருக்கு ராட்சச குலத்தினுடைய ஒரு நாசத்தை வந்து நிமித்தமா காமிக்கிற மாதிரி இருக்கக்கூடியவனே அப்படின்னு அட்ரஸ் பண்ற. இது முன்னாடியே வந்திருக்கு ஃபர்ஸ்ட் இதுலயே வரும் உனக்கு பிரஸ்தாவனாலேயே பௌலஸ்திய குல தூமகேத்தோன்னு வரும். அங்க ராவணனுடைய குலத்திற்கே நாசத்தை கொடுத்தவன்ட்டும் அங்க வரும். இங்க பிரளயங்கிற வேர்டையும் போட்டிருக்கிறதுனால அந்த நாசத்தை சூச்சகம் பண்ற மாதிரி நீ போனியோ இல்லையோ. இல்ல ராமாயணத்துல ஒரு குரங்கு வந்து லங்கைக்குள்ள நுழைஞ்சு கொடுத்துன உடனே அழிவுக்கு காரணம் பார். மனுஷியன் வந்து தாபச வேஷத்துல நின்னு இருக்காங்கிறதுனாலேயே ராவணன் கண்டிப்பா போக போறான்னுட்டு மண்டோதரிக்கு தெரியும். அதுல அந்த இடத்துல இதெல்லாம் நிமித்தங்கள். அதனால இவரை வந்து ராட்சச குல தூமகேத்துங்கிறார் பிரளய தூமகேத்தோ கிம் அத்தியாபிதே மன்னி விஷய இப்பவும் கோச்சுக்கிறியே போறோம் இன்னைக்கும் உனக்கு ஒன்னாச்சு. உத்ராந்தா அஸ்மி நானும் அப்படியே வெல வெளுத்து போயிட்டேன். ஒரு நிமிஷம் எனக்கு பயந்து போயிட்டேன். இப்ப வந்து எனக்கு இருக்கக்கூடிய விபர்யயா ஒரு பிரிவுங்கிறது இருக்கு பாரு. ஆர் என்ன எனக்கு இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுங்கிறது என்னன்னா அந்ய ஏவ. இது வேற விதமான ஒரு விப்ரயோகம் இல்லையா. அங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா ராட்சசன் எடுத்துட்டு போனா அதனால அங்க வந்து மன்யு விசேஷம் அங்க கோபத்துக்கு. இங்க வந்து பரிதேவனா ஒரு துக்கத்துக்கு உண்டான ஒரு பிரிவினை இது. ஏன்னா அங்க he could turn his shokam into this anger இல்லையா அங்க. வேற இங்க அந்த மாதிரி யாரை பார்த்து கோச்சுக்க முடியும். தன்னை பார்த்து தானே கோச்சுக்கணும். என்ன பண்ண முடியும். ஏன்னா இவர் தானே வந்து பரித்தியாகம் பண்ணார். அதுக்கு வந்து ரீசன் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா அந்த துக்கம்ங்கிறது அந்த விப்ரயோகம் இருந்ததே சீதை வந்து ராவணன் தூக்கிட்டு போன விப்ரயோகம் ராவணனை அழிச்சு அந்த விப்ரயோகத்துக்கு ஒரு எண்டை பார்த்தேன்னா இங்க இப்ப இருக்கக்கூடிய பிரிவினைக்கு நிரவதிகின்னு முடிக்கிறார் அந்த ஸ்லோகத்துல. எக்ஸ்பிளனேஷன் ஃபார் திஸ் லைன் அன்யேவ அயம் அதுனா விபர்யயஹ.
उपायानां भावात् अविगत विनोदव्यतिरेकै व्यतिकरैः विमर्तैर् वीराणां जगति जनिता जनिता अति अद्भुतरसः अति अद्भुतरसः वियोगो उद्धाक्ष्याः स खलु रिपुघात अवधिः अभूत् अवधिरभूत् कथं पूष्णीं सख्यो निरवधिरयं प्रतिविधः அப்பிரதிவிதாக எந்த ஒரு மாறுதலும் இதுக்கு பண்ண முடியாம இருக்கக்கூடிய நிரவதிகி முடிவில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு துக்கம் இதை வந்து நான் வேற என்ன பண்ண முடியும் தூஷ்ணிம் சகா சக்யா வா முடிந்தத பொறுத்துக்கணும் இதை தவிர வேற எனக்கு வேலையே கிடையாதுங்கிற யார்கிட்ட சொல்ல முடியும் அதனால இன்னொருத்தன்ட்ட சொல்லி புலம்ப முடியாத இதுக்கு ஒரு பதில் எதுவுமே பிரதிக்கிரிய பண்ண முடியாதபடிக்கு ஒரு ஒரு துக்கமாக இருக்கு. அதனால இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட். எந்த விதத்துல டிஃப்ரெண்ட் அப்படின்னா, முன்னாடி உபாயானாம் பாவாத்து, பாவாத்துன்னா சத்வாத்து, பலவிதமான உபாயங்கள் என்ன, சேனா, இந்த சேதுபந்தம் முதலிய சாதனங்கள் இருந்ததுனால அவிரல வினோத வியதிகரைகி விமர்தைகி வீராணாம் விமர்தைகி அவிரல ஏராளமான விரலம் குறைச்சல் அவிரலம் ஏராளமான வினோத பொழுதுபோக்கு அதனுடைய வியதிகரகனா சேர்க்கை. ஓகே, பலவிதமான வினோதம் அந்த அதாவது விரகத்தினால அவர் வந்து பம்பா நதிக்கரையில அந்த பம்பா சரசனுடைய தீரத்துல அந்த மயிலை பார்த்துண்டு புஷ்பங்களை பார்த்துண்டு மேகத்தை பார்த்துண்டு அவரால் பொழுதுபோக்க முடிஞ்சது. அது ஒன்று, அது மாத்திரம் இல்லாமல் இந்த இந்த மாதிரி உபாயங்களை யோசிச்சு யோசிச்சு அவர் வந்து பொழுதுபோக்கினார். ஒரு சுக்ரீவனுடைய சக்கியம் வந்தது, வாலியை வந்து சண்டை போட்டார், அதுக்கு தயார் பண்ணார் இல்லையா. அதுக்கப்புறம் எங்கடான்னு விட்டு தேடலான்னு விட்டு போனா சவுத் பக்கம் கிடைச்சதுன்னு இங்கே இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அதுக்கப்புறம் சேதுபந்தம் பண்ணா, சேனையை திரட்டினா, இந்த மாதிரி பலவிதமான காரிய வியாபிருதம் இருந்ததுனால அவருக்கு வந்து அந்த சோகமானது வினோதம். ஒரு இந்த மாதிரி பொழுதுபோக்குகள் இருந்ததுனால ஒரு அந்த சோகத்தினுடைய இது நமக்கு வந்து போயிடுத்து அவருக்கு இல்லையா. ஹீ டிட் நாட் திங்க் அபவுட் இட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். இப்போ இங்கே இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உபாயானாம் பாவாது ரதம் முதலிய சாதனங்கள் இருந்ததால் அவிரத இடைவிடாமல் வினோத பலவிதமான காரிய வியாபாரங்களினுடைய ஒரு சேர்க்கையினால் வியதிகரைகி வீராணாம் விமர்தைகி வீரர்களுடைய சண்டைகளினாலும் ஜகதி ஜனிதா அத்புத ரசகா இந்த உலகத்தில் ஒரு பெரிய அத்புத ரசமானது ஏற்பட்டது. என்ன, ராமராவணையோர் யுத்தம் ரைட். அந்த யுத்தத்தினால என்ன ஆச்சு, முக்தாட்சியாக சகா வியோகா அந்த பிரிவானது ரிபுகாத அவதிகி அபூத், எதிரிய கொல்றதுனால அந்த வியோகம்ங்கிறது முடிஞ்சுது இல்லையா. இப்போ இப்போ இருக்கக்கூடிய அயம் அப்பிரதிவிதாக நிரவதிகி துக்கா இல்லையா, துக்க சாரி வியோகா, வியோகா தானே அங்க இருக்கு, அந்த வியோகாக்கு தான் கீழ் அடுத்தது அட்ஜெக்டிவ். சோ நிரவதிகி அந்தம் இல்லாமல் அப்ரதிவிதஹா ஒரு பிரதீகாரம், அங்க வந்து எப்படி எதிரியை வந்து அடிச்சேனோ அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய எந்த எதிரியை அடிக்க முடியும். சோ அதனால அப்ரதிவிதஹா பதில் காரியம் செய்ய முடியாத இருக்கக்கூடிய இந்த முக்தாட்சியாக வியோகா இதுவானது, இந்த வியோகம் தூஷ்ணீம் சஹ்யா பொறுத்துக்க வேண்டியதுதான். கதம் தூஷ்ணீம் சஹ்யா, நான் வாய பொத்திண்டு நான் எப்படி பண்ண முடியும்னு கேக்குறச்சே, இங்கே இந்த மாதிரி ஒரு ஒரு அந்த அந்த நினைவு ஊட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால வாய விட்டு புலம்புறேன். தெர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ்ங்கிறதுக்காக சொல்றார். கதம்ங்கிற வார்த்தையை விட்டேன்ல, ஓமா அப்படி சொல்றார். எப்படி என்னால பொறுத்துக்க முடியும்னு கேக்குறாரா, பொறுத்துண்டுதானே ஆனோ, அதை விட இது பெட்டர். கதமபி தூஷ்ணீம் சக்யான்னு எடுத்துட்டாதான் பெட்டர் அதுக்கு மீனிங். கேனாபி பிரகாரேன தூஷ்ணீம் சக்ய ஏவான்னு எடுத்துக்கணும், இல்லைன்னா கதம் தூஷ்ணீம் சக்யான்னுட்டு போட்டுக்கிறச்சே அந்த இடத்துல வந்து கோபத்தினால அந்த வியோகத்தை சரி கட்ட முடிஞ்சுது, இதை கோபத்தினால சரி கட்ட முடியலை, அதனால நான் எப்படி பொறுமையா இதை வந்து பொறுத்துக்க முடியுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்.
இட்ஸ் அ கனெக்ஷன் மாதிரி அப்படி எடுத்துக்கணும் அதை. அப்போ தான் அது கதம் தூஷ்ணீம் சஹ்யஹாங்கிறது ஓட்டி வரும். சரி நெக்ஸ்ட். இங்க வந்து இன்னும் நடந்தது கடுகு தூஷ்ணியும் சஹ்யஹான் இருக்கு, அதான் இந்த இன்னொரு பாடத்துல போட்டிருக்கு. அது இன்னும் பெட்டரா இருக்கே. வந்து கதம்ன்ற அந்த நான் அன்வயம் பார்த்தேன், அதுல வந்து கதம்ன்ற வார்த்தையே இல்ல. அதையே போட்டுருவோம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது. ஏன்னா வாய பொத்திண்டு இவர் இருக்கணும், இவரால் ஈ கெனாட் பிளேம் எனிபடி எல்ஸ் நார் கேன் இட் பி இது இல்லையா, அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அது கடுகுன்னு போட்டால் இன்னும் நல்லது தான். கடுகு வியோகா தூஷ்ணிம் சஹ்யஹா ஏவ, ஏன்னா அது நிரவதிகி பிரபிப்ப அது அதுக்கு ஒரு பிரதிவிதம் இல்லை. எங்க இருக்கு சீதை சொல்றா, ஓகே நிரவதி ரீதி ஹா ஹதாஸ்மி மந்தபாகினி, ஏதோ ஒரு ஹோப் இருந்தது அவளுக்கு. எல்லாம் திருப்பியும் ராமன் கூப்பிட்டுருவாரோன்னு நிரவதிகின்னு ராமனே வாயில சொல்லிட்டாரு. முடிவில்லாத ஒரு விப்ரயோகம்னு சொன்னதுனால எனக்கு ஒரு நிமிஷம் இந்த இடத்துல தான் சீதைக்கு வந்து ஒரு எல்லம் ஈறுறது. அந்த இடத்துல சே இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு அவளுக்கு வந்து இன்னும் இதுவா இருக்கு, கஷ்டமா இருக்கு. ராமா எல்லாமே வியர்த்தமா போயிடுது. சுக்ரீவனுடைய சக்கியம்ங்கிறது வியர்த்தம். இங்க வியர்த்தம் எத்திர கபீந்திர சக்கியம் அப்பி மே கபீந்திர சக்கியம் அப்பி, எனக்கும் அந்த கபீந்திரன் சுக்ரீவனுக்கும் உண்டான சக்கியம், என்னுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது வியர்த்தம், வேஸ்ட். அப்புறம் வீரியம் ஹரிணாம் வீரியம் ச விருதா, ஹரி குரங்குகளினுடைய ஒரு வீரத்தை காமிச்சு அவ சண்டை போட்டதுங்கிறதும் வேஸ்டா போயிடுது. எதுக்காக சீதையும் நானும் சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக தானே இதெல்லாம் நடந்தது இந்த ஒவ்வொரு காரியங்களும். அந்த ஹரிணாம் வீரியம்ங்கிறது சண்டை போட்டதை விட அவளுடைய அந்த தைரியத்தினால அவ எல்லா இடத்துலையும் போய் அவ இது பண்ணாலோ இல்லையோ தேடினாலோ இல்லையோ அந்த தேடினதுன்னு எடுத்துக்கணும். பராக்கிரமா அல்லது இங்க ஹரிணாம் அப்படிதான் வானரங்களுடைய அந்த பராக்கிரமமானது வியர்த்தம், ரைட். ஏன்னா ஒரு ஒரு இதுவா வருதோ இல்லையோ, பாயிண்ட் பை பாயிண்டா வர்றச்சே உனக்கு அந்த குரோனாலஜிக்கலி கரெக்டா வரணும். அதனால்தான் அடுத்தது ஜாம்பவதா பிரக்ஞாபி எத்திர ந வியர்த்தம், எத்திர எங்கு ஜாம்பவானுடைய பிரக்ஞா புத்தி. ஏன்னா அவர் தான் ஜாம்பவான் தான் வந்து ஹனுமானுக்கு அட்வைஸ் பண்றாரு, உன்னுடைய வேகம் உனக்கு தெரியாது இன்னொருத்தர் சொல்லித்தரணும்னுட்டு அவருடைய பிரக்ஞையை உபயோகப்படுத்தி அவர் சொல்றது. அதனால ஜாம்பவதா பிரக்ஞாபி எத்திர வியர்த்தம் எத்திர வாயோஹோ புத்திரஸ்யாபி ந கதி. ஹனுமான் இன்னைக்கு வந்து எனக்கு சால்வ் பண்ண முடிய சிச்சுவேஷன் இல்லையே இங்க. அவ போய் ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு நிலைமையில சீதை எங்க இருக்கான்னு தெரியல அவருக்கு. அதனால எத்திர எங்கு வாயோகோ புத்திரசிய வாயு புத்திரனான ஆஞ்சநேயருக்கும் கதி இல்லையோ. அதுக்கப்புறம் அந்த ஹனுமான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே நலன் வந்து பாதம் அமைச்சான். அதனால விஸ்வகர்ம தனையஹா மார்க்கம் எத்திர கர்த்தும் நலஹா அப்பி நக்ஷமஹா. விஸ்வகர்ம தனையாக நலகா அப்படி விஸ்வகர்மாவனுடைய பிள்ளையான நலனும் எங்கு மார்க்கம் கட்டி அவனால முடியாதோ சீதையை போய் அடையறதுக்கு. அதுக்கப்புறம் இவன் சௌமித்ரி லக்ஷ்மணன் வந்து அங்க ராமனுடைய மாடஸ்டி, நான் வந்து ராவணனை ஜெயிச்சு சீதையை மீட்டேன்னு சொல்லலை பாருண்ணா. இந்த என்டையர் ஸ்லோகத்துல ஹி இஸ் அக்னாலஜிங் எவ்ரிபடி எல்ஸ் கான்ட்ரிபியூஷன் பட் ஹிம் செல்ஃப் இல்லையா. அதனால சௌமித்ரேஹே பத்ரிணாம் அபிஷயே, எந்த இடத்துல வந்து லக்ஷ்மணனுடைய அம்பும் செல்ல முடியாதோ அப்பேற்பட்ட இடத்துல சீதை இருக்கா, ஹே பிரியே குவாசி நீ எங்க இருக்க. அபிஷயம்னா பத்ரிணாம் அபிஷயம், அந்த அம்புகளுக்கு விஷயம் ஆகாத ஒரு இடத்தில் அவ இருக்கா. இவன் லக்ஷ்மணன் வந்து அம்பு போட்டு ஜெயிச்சு மீட்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரியும் ஒரு இடத்துல இல்லை எங்க இருக்க நீ, அப்பே அப்படி எந்த இடத்துல நீ போய் உட்கார்ந்து எல்லாமே சபலம் அடையறதுக்காக தான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயம் இன்னைக்கு அந்த ஒவ்வொரு விஷயமுமே நிஷ்பலமா இருக்கு. அதனாலதான் அந்த விபர்யாசா அந்நேவ அயம் அதுனா விபர்யாக வர்த்ததே.
அதுக்கு ரெண்டு ஸ்லோகமுமே எக்ஸ்பிளனேஷன். ரைட், தம் பூர்வ விரகம், பூர்வ விரகேன்னு எடுத்துக்கலாம். தம் பூர்வ விரகம் பகுமானிதா அஸ்மினா அந்த விரகத்தினால் ஒரு விரகத்துல நான் வந்து ரொம்பவும் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நான் வந்து ஐ வாஸ் ட்ரீட்டட் அப்படிங்கிற மாதிரி, ஐ எம் ஆனர்ட் பை தட்ங்கிறா. சரி, அதுல வந்து பல பேர் அவளை வந்து மீட்கறதுக்காக வந்து ஒரு எஃபர்ட் போட்டு இத்தனை பேர் வந்து செயல்பட்டா அதனால எனக்கு ரொம்ப ஒரு பாக்கியசாலின்னு நான் நினைச்சுக்கிறேங்கிற அவ தன்னை பத்தி. வேற இது இங்க அந்த மாதிரி ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா, அதனால பூர்வ விரகத்தை ஸ்மரிச்சுட்டு அவ பகுமானிதா அஸ்மிங்கிறா. ஆனா பூர்வ விரகே உனக்கு வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம். கிளம்பணும்னு அவர் ரெடி ஆயிட்டார் ராமன். ஏன்னா வாசந்தி வந்து அழறத பார்த்துட்டு எவ்வளவு நாள் தான் நான் சுகிருத்துக்களுக்கெல்லாம் துக்கத்தை கொடுக்கக்கூடியவனாக தான் இருக்கு, துக்கத்துக்காக தான் ராமனுடைய தர்சனம்ங்கிறது இருக்கு, ராமசிய தர்சனம் இதானியும் ராமனை பார்க்கறதுங்கிறது இப்ப சுகிருத்துக்களுக்கு எப்படி இருக்குன்னா நண்பர்களுக்கு துக்காய ஏவ, துக்கத்தை கொடுக்கறதுக்காக தான் இருக்கு. கியச்சிரம் துவாம் ரோதயிஷ்யாமி, ஒன்ன வேற நான் என்னத்துக்கு எவ்வளவு நாள் நான் அழ வைக்க போறேன், இன்னும் எவ்வளவு நேரம் அழ வைக்க போறேன், அதனால எனக்கு விடை கொடுத்துரும் நான் கிளம்புறதுக்கு. மாம் கமனாய மாம் அனுஜானீஹி தஸ்மாத் தத்து தஸ்மாத் மாம் என்னை எனக்கு விடை கொடு அனுஜானீஹி. சோத்வேகம் உத்வேகத்தோட மோகம், மோகி இது அவளுக்கு கான்சியஸ்னஸ் போறது, தமசாம் ஆஸ்லிஷியா அவள் ஆலிங்கனமணின்னு சொல்றா பகவதி தமசே, கதம் கச்சத்தியேவ ஆரியபுத்திரா, இது கிளம்பிட்டாரு அவர் அப்படின்னு அவர் மூர்ச்சி அடைஞ்சு விழறா. ஆயுஷ்மதோஹோ குஷலவையோஹோ, நாம்ளும் வந்து லவகுஷாலோட அந்த வருஷ விருத்தி மங்களானி அந்த பர்த்டே வருது, அதுக்கு உண்டான விஷயங்களுக்கெல்லாம் வந்து பாகீரதி நதிக்கரையில போய் நம்ம அவளுக்கு உண்டான அந்த இதை பண்ணணும், காரியங்களை பண்ணணும், கிளம்பலாம் நம்மளும் அப்படிங்கிறா. அவளுக்கு போக இஷ்டம் இல்லை, ஏன் ஒன்னும் ஒரு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போறேனே அப்படின்னு. அவரை வந்து பாக்குறதே அதிசயம், அப்படிப்பட்ட அந்த ராமனை வந்து ஒரு க்ஷணமாத்திரம் அப்படி பசியே பாக்குறேனே பிரேக்ஷே. அஸ்தி ச இதானீம் அஸ்வமேதாய சஹதர்மச்சாரிணீமே. ஸோ ராமன் வந்து கிளம்பணும் இல்லையா, ராமன் கிளம்புறச்சே இப்போ எனக்கும் வேலை இருக்கு, நானும் கிளம்பணும், உன்னையும் ரொம்ப நேரம் அழவிடக்கூடாது, அதனால எனக்கும் அஸ்வமேத யாகம் பண்ணணும், என்னோட சகதர்மச்சாரிணி இருக்கா, அதுக்காக நான் போயாகணுங்கிறா. இவ்வளவு கோபம் வந்துடும் சீதைக்கு. யார் அவ சகதர்மச்சாரிணிங்கிறச்ச, இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாலான் அவளுக்கு, என்ன இத்தனை நேரம் வந்து மயிச்சஸ்திதம் தஸ்மின் மயி அகம் ஜானே தஸ்ய பாவகான்லாம் சொல்லிட்டோ, அந்த ஒரு க்ஷணம் ஆரம்பிச்சு அது ஸ்திரீ ஸ்வபாவம், என்னதான் எல்லாம் தெரிஞ்சாலும் அந்த ஆசை இருக்கு அப்படிங்கிற ட்ரஸ்ட் இருந்தாலும் ஒரு க்ஷணம் என்ன சகதர்மச்சாரிணியா இல்ல இன்னொருத்தனா இன்னொருத்தியா அப்படிங்கிறா. ஹிரண்மயி சீதா பிரகிருதி, அதாவது தங்கமயமான சீதையனுடைய ஒரு ஆப்ஜெக்ட் அது பொம்மையை வச்சுட்டு நான் பண்றேன் அப்படின்னு ஒன்னு அவளுக்கு வந்து இத்தனை 12 வருஷ காலத்து அந்த பரித்தியாக சல்யம் அந்த ஒரு இது இருக்குமோ இல்லையோ புண்ணு இருக்குமோ இல்லையோ அதை என்ன கம்ப்ளீட்டா அவர் வந்து அப்ரூவ் பண்ணி எடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம் அவளுக்கு அந்த இடத்துல, ஒரு ரிலீஃப். சீதா விட்டுட்டாருங்கிற அந்த வெட்கத்தினாலையும் அஷேம் இஸ் ஃபீலிங் வெரி அஷேம்ட் அபவுட் இட்,
இப்படி ஒரு ஒரு இது எனக்கு நிலைமை எனக்கு ஏற்பட்டு கொடுத்தோ அப்படிங்கிற மாதிரி அந்த சல்யம் ஒரு இது இருந்தது இல்லையா, துக்கம், அந்த துக்கத்தை கம்ப்ளீட்டா அவர் அப்ரூவ் பண்ண மாதிரி ஆயிடுது எனக்கு. இது வரைக்கும் இருந்த ஈவன் ஒரு லேசம் ஒரு ரிசென்ட்மெண்ட் இருந்தது கூட இப்ப எடுத்துப்போம். தத்ராபி அப்படிங்கறச்சே அந்த சீதா பிரதிகிருதம், சீதையினுடைய அந்த மூர்த்தியில பாஷ்ப திக்தம் அர்த்தம் கீழே ஏதாவது போட்டிருக்காளா, எனக்கு இங்க ஒண்ணுமே புரியல. லிப்தம் தானே, திக்தம்னா வியாப்தம் அந்த மாதிரி தானே இருக்கு. ஆமா, கண்ணீரினால திக்தம்ங்கறச்சு லிப்தம்னு போட்டிருக்காரு. கம்ப்ளீட்டா கண்ணு வந்து ஜலத்தினால பூரிதமா இருக்கக்கூடிய கண்ணை அந்த பிரதிகிருத்தியில நான் வந்து வினோதம் பண்றேன், இதுல பொழுதுபோக்கிக்கிறேங்கிற அதை பாக்குறேன் அப்படின்னு. ஏன்னா அவளை பார்க்க முடியாது, அவளை பார்க்க முடியாததுனால கண்ணுல கண்ணீர், அதே சமயத்துல அவளை போல இருக்கக்கூடிய அந்த உருவத்தை பாக்குறதுனால ஒரு சந்தோஷமும் இருக்கும். ஸோ அந்த கண்ணு அதை பார்த்துட்டே ஒரு ஒரு என்னால வந்து என்ன பொழுது போக்க முடியும் அப்படிங்கிற. சீதா தன்யா கலு சா யா ஏவம் ஆரியபுத்திரேன பகுமன்யதே யாச்ச ஆரியபுத்திரம் வினோதயந்தி ஆஷா நிபந்தனம் ஜாதா ஜீவலோகஸ்ய. சொல்ற விதம் ரொம்ப புண்ணியம் பண்ணவாவ, ஏன்னா இந்த மாதிரி வந்து ராமன் அவளை பார்த்துட்டே இருக்கான். அது மாத்திரம் இல்ல, யா ஏவம் ஆரியபுத்திரேன பகுமன்யதே, இந்த மாதிரி ராமன் ரெஸ்பெக்ட் பண்றான் அவளை. அதுக்கப்புறம் யா ஆரியபுத்திரம் வினோதயந்தி, ராமனுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறா, பொழுதுபோக்கா இருக்கா எவ்வளோ அவள், ஜீவலோகசிய ஆஷா நிபந்தனம் ஜாதா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனுஷாளுக்கெல்லாம் வந்து ஒரு ஹோப்ஃபுல் ஹோப்போட இருக்கிறவா. ஏன் என்னத்தினால ஹோப்போட இருக்கான்னு, இவ இருக்கா, இவ இருக்கிறதுனால வந்து ராமனும் வந்து உயிரோட இருப்பாங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விஷயமாக எவள் இருக்காளோ தன்யாசா அப்படின்னு என்ன ஆத்மானமே வஸ்தூயத்தை அப்படிங்கிறாவ. தமசாங்க சஸ்மித ஸ்னேகாசிரம் பரிஷ்ருஜ்ய ஐ வச்சே ஏவம் ஆத்மா ஸ்தூயத்தை, நீ உன்னை பத்தின்னு பேசிக்கிற என்னதான் இருந்தாலும் பிரதிகிருதி வந்து அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னு கொடுத்துட்டு போட்டோம்னு சொல்றச்சு அவ வந்து ஷி ஃபீல்ஸ் ஜெலஸ் ஆஃப் ஹர் செல்ஃப் தானே அந்த இடத்துல. இதெல்லாம் வந்து சின்ன அந்த அந்த ஹாஸ்யம், ஓகே, ஹாஸ்ய ரசமும் வந்து ஆனா அதே சமயத்துல கருண ரசத்தை பரிபோஷிக்கிறதுங்கிறதுக்காக பாயிண்ட் இந்த இடம். எவ்ரி ரசம் நீ பார்த்தேன்னா அதுக்குதான் இப்ப வரப்போறது, ஏகோரச கருண ஏவ, பலவிதமான விவர்த்தங்கள் எப்படி வந்து ஒரு சாகரத்துல வந்து புத்புத தரங்க இந்த மாதிரி பபிள்ஸ் வேவ்ஸ் அப்படின்னு பலவிதமாக இருந்தாலும் சலிலமேவ தத்துன்னுட்டு நம்ம முடிக்கிறோமே, அந்த மாதிரி எத்தனை ரசங்கள் நான் வந்து எடுத்து காமிச்சாலும் இந்த நாடகத்துல போய் கருணத்துலதான் முடிய போறதுன்னு சொல்லுவார். அதுக்கு இதெல்லாம் குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ், பயம் காமிச்சர், இதே இந்த ஒரு ஆக்டிலே நீ வந்து பலவிதமான ரசங்களை பார்த்துடலாம். இல்ல மேபி பீபத்சம் மாத்திரம் அங்க உனக்கு வந்து ஒட்டி வராது, அதனால அதை மாத்திரம் காமிக்கல, பாக்கி எல்லா ரசங்களும் வந்துருத்து இந்த இடத்துல. அத்புதம் வந்தது, ரைட், பார்த்தோம், அத்புதம் பார்த்தோம், பயம் பார்த்தோம், ஷிங்காரம் பார்த்தோம், ஷிங்காரத்திலையும் ரதியும் பார்த்தோம், விப்ரலம்பமும் பார்த்தோம் நம்ம. ஏவம் ஆத்மா ஸ்தூயதே, நீ ஒன்னோ நீயே என்ன ஸ்தோத்திரம் பண்ணிக்கிற, சீதா சலஜ்ஜா அதோ முகி ஸ்வகதம் தனக்குள்ள பேசிக்கிறா, பரிஹதாஸ்மி பகவத்யா பரிஹசீதா, என்ன வந்து கிண்டல் அடிக்கிறா பத்தியோ இல்லையோ. வாசந்தி மகாலயம் வியதிகரோ அஸ்மாகம் பிரசாதா யமனம் புனர்யதா கார்யா ஹானி ந பவதி ததாஸ்தாம். ததாஸ்தாம், பெரிய ஒரு வரப்பிரசாதம் நீ இங்க வந்ததே, அதனால அஸ்மாக்கம் பிரசாதா மகானயம் வியதிகரஹா, இந்த ஒரு வியதிகரஹான சேர்க்கை ஒரு உன்னை பார்த்ததுங்கிறது இந்த தர்சனம் இருக்கு, இது ஒரு பெரிய பிரசாதம் எனக்கு. யதா காரியஹானிஹினா சியாத் ததா கமனம், உன்னோட எல்லா விதமான சக்சஸும் உனக்கு ஏற்படணும் நீ போறதுனால. வாசந்தி இப்ப எனக்கு பிரதிகூலமா ஆயிட்டா பத்தியோ இல்லையோ, அவனை கலம்புன்னு கலப்ப ராமன, ஒரு க்ஷணம் அவனை பார்த்துட்டு இருக்கலான்னு பார்த்தா இவன் வந்து கலப்பிடுறா. சோ அதனால வாசந்தி வந்து இத்தனை நேரம் பிரியசகி பிரியசகின்னு சொல்லின்றது போக பிரதிகூலா சம்பிருத்தா. நம்மளும் கிளம்பணுங்கிறா, கஷ்டம் கஷ்டம் ஏவம் தரிஷ்யாவா.
தமசா கதம் வா கம்யதே யா யஸ்யாஹ தவ யஸ்யாஹ தவ பிரத்யுக்தஸ்யேவ தயிதே கிருஷ்ணா தீர்த்தஸ்ய சக்ஷிஷஹ வர்ணச்சேத பரைர் யத்னைர் ஆகர்ஷோ ந சமாப்யதே. எப்படி இவளால கிளம்ப முடியும்? ஏன்னா அவளுடைய கண்ணு வந்து அப்படியே கம்ப்ளீட்டா ராமனை நோக்கி இருக்கு, ராமனை பார்த்துட்டே இருக்கு. அதனால அவளால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து அந்த அந்த தீர்க்கமான அந்த பார்வையை வந்து அவளால வந்து நிறுத்த முடியலன்னு சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல.